தேர்தல் பத்திரங்கள் சட்டத்தை மீறும் வகையில் உள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2017-18 மத்திய பட்ஜெட்டில் தேர்தல் பத்திரம் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதற்காக சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டம் கடந்த 2018 அமலுக்கு வந்தது. தேர்தல் பத்திரங்கள் என்பவை நிதி மசோதா சார்ந்தது என்பதால் மக்களவையின் ஒப்புதல் இல்லாமலேயே நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட திருத்தத்துக்கு பின்னர் அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெருமளவு நன்கொடைகளை பெற்றனர். பின்னர் தேர்தல் பத்திரம் திட்டம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என கூறி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த மனுவை தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வந்தது. இந்த வழக்கின் வாதம் மற்றும் பிரதிவாதங்கள் முடிந்து கடந்த நவம்பர் 2 நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். இன்று இவ்வழக்கில் தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் தகவல்களை வெளிப்படையாக தெரிவிக்காத தேர்தல் பத்திரங்கள் சட்டத்தை மீறும் வகையில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. தேர்தல் பத்திர நன்கொடைக்காக கம்பெனிகள் சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டது சட்டவிரோதம் என்றும், தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளித்தோர் விவரங்களை தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வரும் ஏப்ரல் 13 தேதிக்குள் வெளியிட வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனா்.